வணக்கம். வாழ்க வளமுடன். ஆன்மீகமும் மருத்துவமும்ங்கிற தலைப்பில் சில பதிவுகள், இன்னும் தொடர்ந்து சில விஷயங்களை உங்கள் கூட பேசணும். மருத்துவம் சார்ந்தது தான் ஆன்மீகம், ஆன்மீகம் சார்ந்தது தான் மருத்துவம்ங்கிறது என்னோடய கருத்து. அதை வலியுறுத்தக்கூடிய சில விஷயங்கள் இப்போ நான் சமீபத்தில் படிக்கும்போது அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுது. அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு, பிரார்த்தனை பண்ணுவதால் உடல் வேதனையை குறைத்து கொள்ள முடியுமா இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வந்து கலப்படமாக வரும். இது எப்படிங்க, டாக்டர்கிட்ட போய் ஊசிலாம் போட்டே குறைய மாட்டேங்குது, பிரார்த்தனை பண்ணால் குறைஞ்சிருமான்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். இன்னும் சிலர் வந்து வாட் ஹம்பாக் திஸ், எவ்வளோ டாக்டர்ஸ் நாங்கள்லாம் ஹைலி குவாலிஃபைடு, நாங்கள் பண்ண முடியாதது, பிரார்த்தனை பண்ணுமான்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இன்றும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பிரார்த்தனைக்குன்னு கூடங்கள் அமைச்சு வச்சுருக்கிறாங்க, பிரார்த்தனை செய்வதற்கு நேரம் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க, தொழுகை செய்வதற்கு தனி இடம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு சின்ன மதாசெலனாலும் வச்சு இருக்கிறத நானும் பார்த்துருக்குறேன். காரைக்காலில் நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கும் ஒரு மதாசெலை இருக்குது, அதுக்கப்புறம் உருவான ஒரு பிள்ளையார் இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு மரியாதை காலியாதை எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. பட் அதோடய அடிப்படை தத்துவம் என்னன்னு புரிஞ்சு வைக்க வேண்டியது, பிரார்த்தனை பண்ணுவதால் உடல் வேதனை போகும். அது எப்படி எங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். உடம்புக்கு வேதனை என்ற உணர்வு கிடையாது. நான் 10ஆம் தேதி சில விஷயங்களை ஒரு நிகழ்வில், கூட்டாஞ்சோறு நிகழ்வில் பேசும்போது கூட சொன்னேன், இல்லாமல் இருப்பது தான் உடல் நலம்னு சொல்லி. அதாவது எனக்கு இந்த இடத்துல வலிக்குதுன்னு நம்ம எப்போ ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம தலையை பற்றியோ தலைவலியை பற்றியும் யோசிக்கணும். இப்போ அந்த வலி இல்லைன்னா நீங்கள் தலையை பற்றி எப்பயாவது யோசிச்சு பார்க்குறீங்களா? ஸோ அப்போ இல்லாமல் இருப்பது தான் உடல் நலமுங்கும்போது, பிரார்த்தனை உடம்புக்காக அந்த வேதனையை குறைப்பதற்காக இல்லை. இந்த வலியை உணரக்கூடிய உளம், அதாவது மனசு, மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, மூளையில் தான் இந்த வேதனைங்கிறது பிறக்கிறது, அதோட பிறப்பு இடமே அங்கே தான். அதனால தான் நம்ம தூங்கிட்டு பல கஷ்டத்தில், அதாவது ரொம்ப உடல் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு செடேஷன் இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. ஸோ அவங்க தூங்கிகிட்டே இருப்பாங்க, தூங்கினா அந்த வலி உணரப்படுவதில்லை. அதனால் நம்ம அதை கவனத்தை மாற்றிக்கொண்டால், மனம் அதிலிருந்து வேறு ஒரு விஷயத்தில் நம்ம திருப்பினோம்னா அந்த வலியை உணரும் தன்மை குறையும். அதுக்கு தான் இந்த பிரார்த்தனை உதவுது. அதே போன்று ஒருவர் மனவேதனையிலோ உடல் வேதனையிலோ சிரமப்படும்போது பிறர் அன்புடன் கூறும் சில ஆறுதல் வார்த்தைகள் கூட அவங்களோட பாதிப்பை ரொம்ப குறைச்சிடும். அந்த பிரார்த்தனை என்பது இப்படி அன்பு உள்ளங்களின் வேதனையை குறைத்து மாற்ற செய்யும் முயற்சி தான்ங்கிறது தான் அந்த பிரார்த்தனை. ஸோ நேற்று கூட என்ன சந்தித்து, அவர் குடும்பம் பல காலங்கள் கிட்டத்தட்ட 13 வருஷம் அவங்க கேட்காத சில விஷயங்களை நான் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னல் ஃபீல் வருது. அப்பா நீங்கள் தான் சார் பாசிட்டிவாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்கலாம். அது மாதிரியான ஒரு டூல் தான் இந்த பிரார்த்தனைங்கிறது. பிரார்த்தனை நமக்கு மன வலிமையை கொடுக்கிறது, பிறருக்கு மனவேதனையை மாற்றும் மருந்தாக அமைகிறது. ஒரே வேதனையை மன வலிமை உள்ளவன் ஒரு விதமாகவும், மன வலிமை இல்லாதவன் அதை மிகவும் சிரமத்துடன் எதிர்கொள்கிறான். ஆகவே நமது வேதனையை குறைப்பது நம்முடைய வலிமை அல்ல, மனோபலம்தான். அதாவது உடல் வலிமை இல்லை, மனோபலம்தான் நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்கிறாங்க. அதற்கு ஆதார சக்தியாக விளங்குவது தான் பிரார்த்தனை. ஒரு கிரிப் கொடுக்குது அந்த பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை சில சமயம் உடல் உபாதைகளை குறைக்கிறது, சில சமயம் அடியோடு மறைந்து போகிறது. இதை அடிப்படையாக வைத்து தான் நமது முன்னோர்கள் மருத்துவ முறையில் மனோபலம் இழந்தவர்களை மறுபடி இயல்பாக மாற்றுவதற்கு மனிதன் முயற்சியில் கடந்து இந்த மாதிரி சில சக்திகளை நம்முடைய முன்னோர்கள் பிரார்த்தனையின் மூலம் உருவாக்கி வைத்தார்கள். அதனால தான் இந்த அழகு குத்திட்டு ஊர்வலம் போனால் உனக்கு வயிற்று வலி சரியாயிடும், எனக்கு எங்கள் ஆச்சி சின்ன வயசில் இந்த மாதிரி சம்மர் சீசனில் நிறையா பலாப்பழம் சாப்பிட்டுட்டு வயிறு உப்புசமாகி நான் கஷ்டப்பட்டப்ப என் வயிற்றில் வச்சு மாவிளக்கு போடுறேன்னு எங்கள் மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு என்னை கூட்டு போய் படுக்க வச்சு வயிற்றில் மாவிளக்கு போட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரியான பிரார்த்தனைகள்ங்கிறது அப்போ எனக்கு எங்கள் ஆச்சி சொல்லியிருப்பாங்க, நான் மாரியத்தாவுக்கு வேண்டிட்டு உங்கள் வயிற்றில் மாவிளக்கு போடுறேன்னு சொல்லிவிட்டு அதனால் நீ நல்லாயிடுவேன்னு சொல்லும் போது ஓ இன்னும் ஒரு
மனசுக்குள்ள சாமி நல்லது பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மனோ வலிமையை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் பிரார்த்தனை. அதனால் பிரார்த்தனை என்பது உடல் உபாதையை குறைக்கும், எப்படின்னா மன வலிமையை அதிகரித்து அந்த மனதை செம்மைப்படுத்தும், மனதை ஸ்ட்ரெங்தன் பண்ணும்ங்கிறது தான் பிரார்த்தனையோட அடிப்படை. அதனால் ஆன்மீகம்ங்கிறது ஜஸ்ட் அப்படி இக்னோர் பண்ணுற விஷயங்கள் இல்லை, இதை சயின்டிஃபிக்காலும் ஒத்துக்குவாங்கங்கிறது, அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை, எனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சால் சொல்லுவேன், உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். வாழ்க வளமுடன்.